வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். தொடர்ச்சியாக ராசி பலம் பார்த்துட்டு இருக்கோம். இன்று நல்ல நாள், தினசி ராசி பலம் பார்த்துட்டு இருக்கோம். 25/11/2021 இன்றைக்கு மேல்நோக்கு நாள். நவம்பர் மாதம் வியாழக்கிழமை, ஸ்ரீ பிளப வருடம், கார்த்திகை மாதம் 9ஆம் தேதி, ஷஷ்டி. இன்றைக்கு இன்றைய சிந்தனை, கோபத்தால் ஆகாதது குணத்தால் ஆகும். கோபத்தால் ஆகாதது குணத்தால் ஆகும். இந்த தினத்திலே பிறந்தநாள் கண் மனைவிற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்தில் மனநாள் கண் மனைவிற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு பூச நட்சத்திரம் சிதியோன் நாளாக இருக்கிறது. திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் புஷ்பாங்கி சேவை. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சத்தியமூர்த்தி சுவாமிகள் புறப்பாடு. இன்று முருகப்பெருமானை வழிபடுதல் கூடுதல் சிறப்பாகும். பூமி எங்கும் சுபிட்ச மழை செய்ய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. சுபமூர்த்த நாள். நல்ல நேரம் காலை 10:45 வரை, மாலை 12:15-1:15 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30-7:30 வரை. வியாழக்கிழமை ராகுகாலம் நண்பகல் 1:30-3:00 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சந்திராஷ்டமியா இருக்குன்னா பூராட மற்றும் உத்திராட நட்சத்திரர்களுக்கு ராசி கட்டம் பார்க்கலாமா? ரிஷபத்திலே ராகு, துலாத்திலே செவ்வாய் பகவான், விருச்சிகத்திலே சூரியன் புதன் கேது பகவான், தனுசு ராசிலே சுக்கர பகவான், மகரத்திலே சனீஸ்வர பகவான், கும்பத்திலே வியாழ பகவான். ராசி பலன் பார்க்கலாமா? ஆண்பான மேஷம் ராசினிகளே, சந்தோஷம் கூடும், களிப்பான் என்று சொல்லலாம். தெய்வ காரியங்கள் சிறப்பாக செய்வீர்கள். தெய்வ அனுகூலம் கூட காத்திருக்கிறது. போக்குவரத்தால் பல காரியங்களை சாதிக்கலாம். பயணங்கள் பயன் கூட்டும். இருந்தாலும் பயணங்களிலே கவனம் தேவை. பயணங்களிலே பரசுபத்திரம். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமிட்டுக் கொள்ள வேண்டாம். ஆண்பான ரிஷப ராசினிகளே, உங்கள் பெருமைகள் பலப்படும் புலப்படும். காரை வெட்டி கைகூடும். எடுத்த காரத்தை சிறப்பாக செய்வீர்கள். சிறுதானியம் நவதானியம் வரிசையின் வியாபாரிகள் ஏற்றம் காணலாம். தங்கமடி வியாபாரிகள் வெளிப்பூடு செயல்பட வேண்டும். ஆண்பான மிதன ராசினிகளே, உங்கள் நேர்மையை பழிச்சிடும் சோதனைகளை சாதகமாற்ற காத்திருக்கிறீர்கள். வரவணைப்புகள் சிறப்பாக இருக்கும். அறிவுதிப்புகள் குறைய காத்திருக்கிறது. போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். பயணங்கள் பயன் கூட காத்திருக்கிறது. வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். விருப்பங்கள் நிறைவேறும். ஆண்பான கடக ராசினிகளே, ஓய்வுக்காக காத்து கொண்டிருந்தீர்கள். மன அமைதி கிடைக்க காத்திருக்கிறது. ஆன்மீக யோகா போன்றவற்றில் ஈடுபாடுகளும் ஆன்மீக சிந்தனைகளும் ஆன்மீக நாட்டம் கூடும். திருப்பணவேலையை சிறப்பாக செய்யலாம். சிறு தொழில் செய்வோர் குறு தொழில் செய்வோர் கூடுதல் லாபம் காணலாம். ஆண்பான சிம்ம ராசினிகளை, உங்கள் ஈகைத்தன்மை இரக்கத்தன்மை சிறப்பாமையை காத்திருக்கிறது. இறக்கப்படுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஏமாந்து விட வேண்டாம், ஏமாறவும் வேண்டாம், ஏமாற்ற வேண்டாம். மிக நியாயமாக செயல்படுவீர்கள். எல்லோரும் உங்களை பாராட்டுவார்கள், பெருமைப்படுத்துவார்கள். ஒரு சில உங்களுக்கு பொறாமைப்படலாம். கண்டிஷ்டி அதிகமாக இருக்கிறது, பார்த்துக் கொள்ளவும். போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். தங்க விலை வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். ஆண்பான கணி ராசினிகளை, கோபத்தை விட்டுவிடுங்கள், குணத்தை கை கொள்ளுங்கள், முன்குபத்தி தவிர்த்து விடுங்கள். ஆன்மீக ஈடுபாடு சிறப்பு அமைய காத்திருக்கிறது. தகவல்கள் தனவர் கூட்டம். உங்கள் பழக்க வழக்கங்களை கவனத்தோடு செயல்பட வேண்டும். நட்பால் பலகாரியங்களை சாதித்தால் கூட புதிய நட்பால் பிரச்சனை வர காத்திருக்கிறது. அன்பான துறை ராசினிகளை, தன விருத்தி கூடும், தானிய விருத்தி கூடும். வரமுனைப்புகள் சிறப்பு அமைய காத்திருக்கிறது. புதிய தொழில் செய்வோர் புதிய வியாபார சூழலில் முன்னேற்றம் காணலாம். பார்ட்னர் வழிகளிலே பங்குதார வழியிலே ஒரு சிலருக்கு பிரச்சனை ஏற்படலாம். குடும்ப உறவுகள் சீராகும். மன கஷ்டங்கள் மாற காத்திருக்கிறது. ஆண்பான விருச்சிக ராசினிகளை, அலைச்சல் கூடும், ஆதாயம் கூடும். வருமானப்புகள் சிறப்பாக இருக்கும். சேமிப்பில் கவனம் செலுத்தவும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். சிறு தானியம் நவத்தானிய வரிசையின் வியாபாரிகள் நல்ல வாய்ப்புகளை பெறலாம். ஏற்றுமதிக்கு சிறப்பு வளர்த்தி கொடுக்க காத்திருக்கிறது. போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம். மகளிர் வழியிலே மற்றற்ற உதவிகள் கடையை காத்திருக்கிறது. ஆண்பான தனுசு ராசினிகளை, எதிலும் கவனம், எப்பொழுதும் கவனம், பேச்சிலே கவனமாக செயல்பட வேண்டும். வாண்டி வாரத்தை வெளிப்போடு செயல்படுத்த வேண்டும். வேகம் வேண்டாம், வேகத்தோடு செயல்படுங்கள். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம். தொழில் வாய்ப்புகள் வியாபார வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. வரவணைப்புகள் கூடவே அமைய காத்திருக்கிறது. சேமிப்பில் கவனம் செலுத்தவும். முன்கோபத்தை தவிர்த்து விடவும். பெற்றோர் பேச்சுக்களுக்கும் பெரியோர் பேச்சுக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆண்பான மகர ராசினிகளை, தோல்விகள் வருவது போல் தோன்றினாலும் மாற்றிக்கொள்வீர்கள், சாதனையாக்கிக் கொள்வீர்கள். சோதனைகளை சாதனை மாற்ற கற்றுக் கொள்வீர்கள், கற்றுக் கொடுப்பீர்கள். எல்லோரும் உங்களை பாராட்டுவார்கள், பெருமைப்படுத்துவார்கள். நல்ல வாய்ப்புகள் காத்திருக்கிறது. ஏழை சிறகத்துடன் புதிய வாய்ப்புகளை பெறலாம். சந்திப்புகள் சுகம் கூட்ட காத்திருக்கிறது. ஆண்பான கும்பராசினிகளை, அன்புக்கு கட்டுப்படுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. இறக்கப்படுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஏமாந்து விட வேண்டாம், ஏமாறவும் வேண்டாம், ஏமாற்ற வேண்டாம். காதல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். உடல்நலம் சீராகமான குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. போக்குவரத்திலே கவனம் தேவை. வண்டி வாணயோகம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆண்பான மீனம் ராசினிகளே, வாழ்வு ஆதாரம் சிறக்கும். வரமுனைப்புகள் சிறப்பாக இருக்கும். இயற்கை நகரத்துறையினர் ஏற்றம் காணலாம். புதிய சந்திப்புகள் சுகம் கூட்டும். சந்திப்புகள் பல காரியங்களை சாதிக்க காத்திருக்கிறது. சாதனைகளை சிறப்பாக செய்ய காத்திருக்கிறீர்கள். எல்லோரும் உங்களை பாராட்டுகள், பெருமைப்படுத்துவார்கள். கலை இலக்கிய துறையினர் நல்ல வாய்ப்புகளை பெறலாம்.
அன்பான உங்களுக்கான சிறப்பான ஜோதிடராசினு கேட்டீங்கன்னா, பொதுவாக ஜாதகத்திலே 10ஆம் இடத்திலே பல கிரகங்கள் இருந்தால் பல தொழில்கள் அமையுமாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை கொண்டு விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.